வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம உணவு பொருட்கள் நம்மளுடைய கனவுல வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். பந்தியில் சாப்பிடுவது போல் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து பொருள் சேர்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்து உணவு உண்பது போல் நீங்கள் கனவு கண்டீங்கன்னா விருந்தில் வந்து உணவு உண்பது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா திருமணத்திலிருந்து வந்த அனைத்து தடைகளும் வந்து உங்களுக்கு நீங்கும், பதவி உயர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து வந்து கனவுல இறைச்சி சாப்பிடுவது போல் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உடலில் வந்து ஏதோ வந்து ஒரு நோய்கள் வந்து ஏற்பட போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். கனவுல வந்து இறந்த மீனையோ இல்லை கருவாட்டியையோ நீங்கள் கனவு கண்டீங்கன்னா பகைவர்களால் வந்து ஏற்பட்ட தொல்லைகள் வந்து உங்களுக்கு நீங்கும்னு கூட வந்து அர்த்தத்தை வச்சுக்கலாம். அடுத்து அரிசி சாதத்தினை வந்து சாப்பிடுவது போல் நீங்கள் கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வரக்கூடும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அதே மாதிரி கனவுல வந்து அரிசி வந்துச்சுன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் வந்து நஷ்டம் நீங்கி லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி காரம் போன்ற ஒரு உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். கனவுல வந்து நீங்கள் டீ சாப்பிட்ற மாதிரி வந்து கனவு வந்துச்சுன்னா இழந்த நண்பர்கள் மீண்டும் சந்திப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்து கனவுல காபி குடிப்பது போல நீங்கள் கனவு கண்டீங்கன்னா உங்களை தேடி ஒரு நல்ல தகவல் வந்து வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அடுத்து வந்து தானிய வகையான கோதுமை அரிசி இந்த மாதிரி கனவுல வந்துச்சுன்னா செல்ஃப செழிப்பு வந்து உங்களுக்கு உண்டாக போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அடுத்து வந்து கனவுல கோழி முட்டை கனவுல வந்துச்சுன்னா தொழிலில் வந்து ஏதோ இந்த விருத்தி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அடுத்து உங்களுடைய கனவுல வந்து முட்டை சாப்பிடுவது போல் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா வறுமையான நிலை வந்து காணப்படணுக்குள்ள அர்த்தம். கனவுல வந்து உப்பை வந்து நீங்கள் கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பணம் பொருள் இதெல்லாம் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. கனவுல வந்து தயிர் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து லட்சுமிகராஜம் வந்து வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். கனவுல வந்து வெள்ளம் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இல்லாமல் வறுமை உண்டாகும். உங்களுடைய கனவுல வந்து பருப்பு வகைகள் கண்டீங்கன்னா பகைவர் உங்களை கண்டு வந்து பயந்து செல்வார்கள்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். உங்கள் கனவுல வந்து புளிப்பு சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டிங்கன்னா நம்மை பிடித்த அனைத்து துன்பங்களும் வந்து நீங்கி விடும்னு கூட வந்து அர்த்தம். உங்களுடைய கனவுல வந்து பட்டாணி வந்துச்சுன்னா சுப காரியங்கள் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுடைய ஆழ்ந்த கனவுல வந்து பிஸ்கெட் ரொட்டி சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டில் வந்து செல்வ செழிப்பு நீங்கி வறுமை வந்து உண்டாகும்னு கூட அர்த்தம். அடுத்து வந்து சூடான உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டீங்கன்னா மனதில் நிறைய நாட்கள் இருந்த ஆசை வந்து உங்களுக்கு நிறைவேற போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அடுத்து வந்து கனவுல வந்து ஜாம் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டீங்கன்னா நல்ல காரியம் உங்களுக்கு நடைபெற போகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து வந்து பாயாசம் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் வந்து நிறைய நடைபெற போகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். கனவுல வந்து பால் அருந்துவது போல நீங்கள் கனவு கண்டீங்கன்னா வறுமை நீங்கி நீங்கள் நல்ல செல்வம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். கனவுல வந்து இஞ்சி வந்துச்சுன்னா உடலில் வந்து ஏதோ ஒரு நோய் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். கனவுல வந்து இனிப்பு உணவுகள் வந்து கனவுல வந்துச்சுன்னா வாழ்க்கையானது துக்கம் நீங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். கனவுல வந்து ஏலக்காய் கண்டீங்கன்னா அடுத்தவர்களால் வந்து உங்களுக்கு மதிப்பு பெறும் நிலையை வந்து நீங்கள் அடைய போகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து நீங்கள் வந்து ஏலக்காயை வந்து உண்பது போல் கனவு கண்டீங்கன்னா உங்களை தேடி அதிக செல்வம் வந்து வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் வந்து உணவு பொருட்களோட கனவு பலன்கள். இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.